சிலர் எப்படி இருக்கீங்க? மட்டன்ல மட்டும் தான் கீமா செய்ய முடியுமா? இல்லவே இல்ல, வெஜிடேரியன் டிஷ்ஷானா சோயாலையும் சூப்பரான ஒரு கீமா செய்ய முடியும். அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு சூப்பரான ரெசிபியும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோயா கீமா பண்றதுக்கான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன தேவைப்படும்ங்கறத இப்ப பார்க்கலாம். சோயா 1 கப், 2 வெங்காயம், 2 தக்காளி, மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனிஸ், எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், தயிர் 4 டேபிள்ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. நான் இங்கே 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கூட குறைய ஆனாலும் நீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஈஸியான சோயா கீமா ரெசிபியை எப்படி பண்றதுன்றத இப்ப பார்க்கலாம். முதல்ல வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தக்காளி கட் பண்ணிக்கலாம். அப்படிங்கறதும் மட்டன்ல தானே கீமா ரெசிபி இருக்கும், அது என்ன சோயா கீமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு பொருள் தானே ஆக்சுவலி இந்த சோயாவே. பிரியாணியில் நம்ம மட்டன் சிக்கன் விதவிதமாக போட்டு சாப்பிட்றோம். ஸோ வெஜிடேரியன்லாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த சோயா. ஸோ வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் ஆல்மோஸ்ட் அந்த டெக்ஸ்சர் அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து மட்டன் கீமாவோட அந்த ஸ்மெல் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்ல இருந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதுல இருக்கிற மாய்ஸ்சர் அந்த தண்ணி பதமே இல்லாத மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதை மிக்சியில போட்டு ஒரு சுத்தி சுத்தி விட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்மளோட சோயா பார்த்தோம்னா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதுல உள்ள தண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம மிக்சியில போட்டு ஒரு சுத்தி சுத்தி எடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் சோயாவை எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் எடுத்தால் மட்டும்தான் கீமா ஸ்டேஜுக்கு இருக்கும். இதை விட பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வராது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வைக்கலாம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், அதை அப்படியே மொத்தமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் இது மூணுத்தையும் போட்டுடுவோம். அடுத்ததாக வெங்காயம் போட்டுடலாம். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அடுத்ததான் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் போட்டுடலாம். நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சோயா. ஸோ இந்த சோயாவாதவும் கீமா ஸ்டைலில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். முக்கியமாக வந்து பிரெட் வெரைட்டியான சப்பாத்தி, நான், இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், நம்ம வதக்க வதக்க அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டே வருது. ஸோ இது முடிஞ்சவொடனே நீங்கள் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 4 டேபிள்ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்ககிட்ட தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல, கீமாவோட ஸ்மெல் அதே மாதிரி தான் இருக்கும், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். பட் தயிர் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும். நம்ம எப்படி பிரியாணியில் வந்து தயிர் சேர்த்தா தான் அந்த ஒரு புளிப்பு தன்மையும் சேர்ந்தவொன்னே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இந்த கீமாவுக்கு இந்த தயிர் சேர்க்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறமா. ஓகே, இப்போ நம்ம 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு, லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம லிட்டை திறந்துடலாம்.
பாத்தீங்களா அந்த தயிர் ஊத்துனவனே அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் மாறி அழகான கலர் வந்து கொடுத்திருக்கு நம்மளோட டிஷ்க்கே கலர் பார்த்தா ஆக்சுவலி ஒரு வெஜிடேரியன் டிஷ் மாதிரியே இல்ல அண்ட் தயிர் வேற ரொம்ப சூப்பரா ப்ளெண்ட் ஆயிருக்கு சோ கொஞ்சம் நசுக்கி விடுங்க அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மூத்தா பேஸ்ட் மாதிரி ஆகட்டும் இப்போ நீங்க நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா சோயா சோ அதை எடுத்து இப்ப உள்ள போட்டுறலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா சோ ஆக்சுவலி நம்ம சோயா எடுத்தது வந்து குவாண்டிட்டி உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்க கம்மியா தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை நம்ம ஆல்ரெடி தண்ணியில வேற போட்டு எடுக்கிறோம் சோ பாயில்ட் வாட்டர்ல சோ டபுள் த மடங்கு ஆகும் அது மட்டும் இல்லப்பா வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நம்ம வதக்குறோம் இல்லையா ஸோ ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ சின்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்ய முடியல இல்லை சப்பாத்தி மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் இதுக்கு சப்பாத்தி மட்டும்தான் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க தோசை இருக்கு இல்லையா ஸோ மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்டஃப்டு தோசை மாதிரி கூட சாப்பிடலாம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணலாம் நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ மூடி எடுத்துடலாம் ஓகே இப்போ நான் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா டைட்டாக வேணும்னா முக்கால் கப் தண்ணி போதும் ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்மளோட லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க நம்மளோட சோயா கீமா சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாவ் சூப்பரான டெக்ஸ்சரில் சூப்பராக எம்மியான சோயா கீமா ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நீங்கள் பூரி பரோட்டா நான் சப்பாத்தி இப்படி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் ஏன் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டஃப்டு தோசை ஸோ இதை வச்சு ஸ்டஃப்டு தோசை கூட பண்ணி சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கா இதை எடுத்துடலாம் முதல்ல இதை நம்ம ஒரு கோப்பையில் போட்டுட்டு அப்புறமா நம்ம சீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் தாளித்து இதில் நம்ம கொட்டலாம் எடுத்துருந்தோம் இல்லையா நெய் அது இப்போ ஊற்றிக்கலாம் பேனில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டு நல்லா தாளிக்கலாம் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த சீரகம் பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை ஸோ நெய்யில் தாளிச்சதுனால ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கொட்டிக்கலாம் ஸோ சர்விங் பர்பஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் நெய்யில் தாளித்து போடும்போது அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் சுட சுட நம்மளோட சோயா கீமா ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டிஷ் வந்து ஏதோ ஹோட்டலில் இருந்தால் பார்சல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த டிஷ்ஷை நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் இதே மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியில் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பை பை